அதற்கும் மேலாக என் உண்மையான பக்தர் என்பது எனக்கு தெரியும். எனவேதான் நீ எப்போதும் கோபம், வருத்தம், கவலை போன்றவற்றில் உழன்று மனச்சோர்வு அடைய வேண்டாம். அதே சமயம் அவைகளை மீண்டும் மீண்டும் நினைத்து பார்த்து வேதனை அடையவும் வேண்டாம். அது உனக்கு நல்லதல்ல, உன் நற்குணங்களையே மாற்றிவிடும். எனவே சிறிது காலம் அமைதியாக இரு, விரைவில் காலம் மாறும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றம் வரும், இது உறுதி. நினைத்தவுடன் எந்த காரியமும் நடப்பதில்லை. அதற்கான நேரத்தை நான் உருவாக்கிய பிறகுதான் அது நடக்கும். விரைவில் நான் உருவாக்கி தருவேன், அதுவரை பொறுமை காத்திடு. எனது ஆசீர்வாதம் என்றும் உனக்கு உண்டு. எப்போதும் என் பார்வையில்தான் நீ இருக்கிறாய். நல்லதே நடக்கும், கவலை வேண்டாம். எப்போதெல்லாம் கஷ்டங்களை சமாளிக்க வேண்டி இருக்கிறதோ என் முன்னால் நின்று கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு என் நாமத்தை ஜபிக்கத் தொடங்கு. என் பக்தனான குழந்தைகளின் உள்ளங்களில் இருப்பதை நான் நொடியில் அறிந்து கொள்வேன். எனவே நீ வேண்டியதை கொடுத்து சிறப்போடு உன்னை வாழ வைப்பேன், இது உறுதி.